எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம வீட்டில் வந்து டிஃபன் வந்து ஒரு சூப்பரான குருமாவும் பூரி தான் செய்ய போகிறோம். காலைங்கிறது அப்படியா டின்னரா? ஓ, மாற்றி சொல்லிட்டேன் டிஃபனு சொல்லிட்டு. நைட்டு சாப்பிட்றது டின்னரா? நான் செய்யறது டிஃபனு சொன்னேன். சரிடா, ஏதோ ஒன்றுடா. பூரியும் ஒரு சூப்பரான ஒரு குருமா தான் செய்ய போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் பூரிக்கு சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மசாலா வந்து ஆட்டிக்கலாம். மசாலா அரைச்சிக்கலாம். நான் உரலில் ஆட்டுற மாதிரி ஆட்டிக்கலாம். நாலு பச்சை மிளகா, அந்த சைட்லலாம் கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு, அதனால் கட் பண்ணிட்டேன். நாலு பச்சை மிளகா சின்ன சின்னதாக, ஒரு அஞ்சாறு முந்திரி, பூண்டு ஒரு பத்து பல், இஞ்சி சின்னதாக ஒரு ரெண்டு துண்டு, சோம்பு வந்து அரை டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன் கம்மியாக எடுத்துக்கிட்டேன், கசகசா ஒரு முக்கால் டீஸ்பூன், மிளகு ஒரு அரை டீஸ்பூன், கல்பாசி கொஞ்சமாக எடுத்துக்கணும், பட்டை சின்னதாக ஒரு மூணு துண்டு சின்ன சின்னதாக, லவங்கம் ஒரு மூணு, இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு ஆறு பீஸு, அரை முடியில் வந்து பாதி தான் இந்த தேங்காய். இது பொடியாக கட் பண்ணி போட்டு அரைச்சிக்கலாம். துரி விட்டு போடுவாங்க பாரு நிறைய பேர்லாம். இது கொஞ்சம் இலசாக இருக்குது, அதனால் அப்படியே போட்டுக்கிறேன். எப்போவுமே அப்பா தான் மிக்சியில் போகிறதெல்லாம் அரைச்சி கொடுப்பாரு, அதனால தான் அப்பா கூப்பிட்டேன். தண்ணி ஊற்றணும் இரு. ஓ, ஆமாம் ஆமாம், கரெக்டு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிடுவார், அப்போ தான் நைஸாக இருக்கும். எங்கே இருந்தாலும் அப்பா வந்து இந்த மிக்சியில் அரையுது, பருப்பு கடையுது. பாருங்க, மசாலாலாம் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து குருமா வந்து தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு குக்கரும் வச்சுட்டேன். குக்கர் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் நம்ம போட்டு நிறையா அரைச்சிட்டோம், அதனால் வந்து தாளிப்புக்கு வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும். ரெண்டு லவங்கம், சின்னதாக ஒரு துண்டு பட்டை, ஒரு கால் டீஸ்பூன் வந்து சோம்பு. இது வந்து வாசனைக்காக தான். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். கலர் மாறுற அளவுக்கு வதங்குவானா, ஓரளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள், வெங்காயம் வந்து பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே நான் சின்னதாக ஒரு மூணு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும், அது வரைக்கும் நான் வந்து வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம பூண்டு இஞ்சிலாம் வந்து மசாலா கூட அரைச்சிருக்கிறோம், அதனால் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்தா போதும். இது வந்து சின்ன டீஸ்பூன், அது கூட நீ கேள்வி கேட்படா. நான் மாச்சு அரை ஸ்பூனுன்ட்டு முழுசாப்பா, அது கூட வந்துச்சு. நீ கேப்பேன்னு தெரியும் எனக்கு, அதனால தான் அதனால்தான் நான் சொன்ன அரைப்பு. இது ரொம்ப சின்ன ஸ்பூன், டீஸ்பூனுனா அது பெருசு வேறு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். அதனால் காரம் வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுங்க. நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள், தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன், சின்னது ஆனால் ஒரு டீஸ்பூன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் சால்ட்டே போடுவேண்ணா. சால்ட்டு போகிறதுக்குள்ளே மாதம் மாதம் வாங்கினு வருவோம்ல, ஒரு பாயிண்ட்டு சால்ட்டு கல் உப்பு. சால்ட்டு காலி ஆகிடும். அப்போ எல்லாம் கல் உப்புன்னா அப்படியே போட்டது, அப்படியே இப்போலாம் வந்து கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன் நான். கல் உப்பு தான் நல்லது, அதுவும் வறுத்து வச்சுங்கன்னு சேர்த்தா அவ்வளோ நல்லது. கல் உப்பு புளியெல்லாம் வறுத்து போட்டால் அவ்வளோ நல்லது. கொஞ்சம் தண்ணி கொடு. மசாலா நம்ம எண்ணெயிலேயே வதக்கணும்னு வச்சுக்கோ, கலர் மாறிடும். நல்லா கொதிக்கணும், கலர் மாறிடும். ஆமாம், இப்படி இருக்கும்போது அந்த கலர் வந்து அப்படியே நல்லாயிருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ம், பச்சை வாடெல்லாம் போயிடும் தண்ணியில் கொதிக்கிறதுனால. நல்லாயிருக்கு, க்ரீனாக இப்படியே இருந்தால் கூட சப்பாத்திக்கெலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்த்தலாம். அது ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு மூணு உருளைக்கிழங்கு வந்து தோல் எல்லாம் சீவிட்டு, இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸு, ரொம்ப பெருசாக இல்லை, ரொம்ப சின்னதாக இல்லை. இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து வேக வைக்கல, அப்படியே பச்சையாக தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா குக்கரில் செய்கிறதுனால பச்சையாக சேர்த்துக்கணும்னா விசில் வைப்போம்ல. உருளைக்கிழங்குலாம் வந்து ரொம்ப நேரம் வதங்கணும்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் மசாலான்னாவே ம் அப்படின்வாங்க, உண்மையிலே நிறையா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஊற்றுறேன்.
காலையில் தோசைகள்லாம் ஆகும் இல்லை, கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கலாம். ஏன்னா பூரி செய்ய போகிறதுனால வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி குக்கரில் வைக்கிறதுனால தண்ணியும் ரொம்ப இழுக்காது. இப்போ காரம் உப்பு வந்து பார்த்துக்கலாம், உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாம். புது குக்கரில் ரெண்டு நாளாக செய்கிறோம், அதனால தான் குக்கர் மூடி மூட முடியும். ஒரு மூணு விசில் வட்டால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வந்து நம்ம பூரிக்கு வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து கோதுமை மாவில் தான் பூரி செய்யலான்னு நினச்சேன். எங்கள் பையன் வந்து மைதா மாவில் செய்யுமா, ரொம்ப நாளாக ஆச்சு கோதுமை மாவுலேயே செய்கிறீங்களா, அதனால் கோதுமை மாவில் பண்ணிக்கலாம். மைதா மாவில் ஒரு கிலோ மாவு வாங்கினோம் அந்த சோமவாசி. எப்போவுமே நான் ஒரு கிலோ தானே போடுவேன் எல்லோரும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எல்லார் வீட்டிலும் தீபாவளி, எல்லார் வீட்டிலும் தீபாவளி எல்லாருமே செய்கிறாங்கன்றதுனால பாருங்கள், அரை கிலோவில் பாதி தான் போட்டேன், அதான் 300 கிராம் தான் போட்டேன் நான் அன்னைக்கு. அந்த மைதா மாவு வந்து சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் போடலாமா? போதுமா? இல்லைடா, அப்புறம் ஏதாவது அதிகமாகச்சுன்னா என்ன திட்டுறதுக்கு? ஏ பூரி வந்து பூரி வந்து அவ்வளோ சாப்பிட மாட்டேல்ல, ஒரு நாலு மூணு சாப்பிடுவோம், அதுக்காக சொல்கிறோம். மூணு பேருக்கு தானே இதுவே ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். மாவு கொஞ்சம் தோசை மாவு இருந்தால் தோசை ஊற்றிக்கலாமா? ஆ இல்லை, சரியாக போயிடுது. இதுவே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், உப்பு உப்பு அதிகமாக வேணாம், பூரிக்கெல்லாம் கம்மியாக தான் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு பூரிக்கு வந்து மாவு வந்து ரொம்ப கட்டியாக பிசையணும், அப்போ தான் வந்து நல்லா எழும்பும். அதே மாதிரி ரொம்ப நேரம் வந்து நம்ம மாவு வந்து பிசைஞ்சு வைக்கக்கூடாது. நம்ம ரவை சேர்த்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். நான் வந்து இன்றைக்கி ரவைலாம் சேர்க்கலை, ஊற வைக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை, அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஆகிட்டாலும் கஷ்டம், அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி ஆயிடுச்சுன்னா மாவு சேர்த்துக்கலாம். மாவு சேர்க்க சேர்க்க நமக்கு தானே அதிக மாவு இருந்தால் வேஸ்ட்டு தானே, அது வேறு நாளைக்கே அதே மாவில் பூரி சப்பாத்தி சாப்பிட்ணும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம். குக்கர் வந்து விசில் வந்துடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா அதுக்குள்ளே நம்ம வந்து பூரி தேய்ச்சி போட்டுக்கலாம். அதுங்க மாவு வந்து இந்த அளவுக்கு கட்டியாக பிசையணும். சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து பூரி பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம் தான், நான்லாம் அப்போ பாரு நீங்கள் சின்னதாக இருக்கும் சப்பாத்தி மாதிரி பூரி செய்வோம் பெருசு பெருசாக, ஆளுக்கு ரெண்டு பூரி சாப்பிட்டு போயினே இருப்பாங்க. இப்போ தான் பூரி சின்ன சின்னதாக செய்யணும் அப்படின்றாங்க, அதனால தான் நான் சின்ன சின்னதாக போகிறேன். இல்லைன்னா பெருசாக கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே சப்பாத்தி மாதிரியே தான் செய்வோம் பூரி. பூரிக்கு வந்து கொஞ்சம் கனமாக தேய்ச்சிக்கலாம், அப்போ தான் வந்து பூரி எழும்பும் நல்லா. பூரி ஓரளவுக்கு ரவுண்டாக தேய்ச்சிடுவேன், ஆனால் சப்பாத்தி தான் எனக்கு ரவுண்டாக வராது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக தேய்ச்சா எத்தனை இதாக தேய்ச்சி எப்போ செய்யறது? பூரி எப்பமா செய்வாங்க? ஆமாம், தேய்ச்சி போட்டுறேன். அது வெயிட் குறையிறதுக்குள்ளே நம்ம தேய்ச்சி வச்சுக்கலாம். குக்கர் மூடி எடுத்துகிட்டு நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு மறுபடியும் கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்கணும் நல்லா, அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசனை மசாலாலாம் போகும். ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லி வந்து தூவிடலாம். ரொம்ப சிம்பிளாக பாருங்கள், நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி போட்டு, நம்மக்கிட்ட பச்சை பட்டாணி இல்லைன்னா காஞ்ச பட்டாணி கூட ஊற வச்சு செஞ்சுக்கலாம், மொச்சக்காய் போட்டுக்கலாம், காராமணி எது வேணால் நம்ம கொட்டைங்க வந்து எது வேணால் போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி தான் சேர்க்கணும்னு இல்லை. பூரிக்கு சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். 1 நிமிஷம் வந்து கொதிக்கிட்டோம், குழம்பு நல்லா கொதித்து நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கரெக்டான திக்காக இருக்குது பாருங்கள், பூரிக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த பக்கம் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம், பூரியும் பாருங்கள் தேய்ச்சி போட்டோம், எண்ணெயும் காஞ்சிருச்சு, பூரி போட்டுக்கலாம். ஆனால் எண்ணெய் வந்து நல்லா காயணும், அப்போ தான் போட்ட உடனே எழும்பி வரும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ வந்து பூரி வந்து சுட்டு எடுத்துக்கலாம். பூரி போட்டு இப்படி அழுத்தி விடுங்க, அப்போ தான் வந்து நல்லா எழும்பும். ஒரு பக்கம் வேகட்டுன்னு திருப்பி போட்டுக்கலாம். இது மைதா மாவு வந்து வெள்ளையாக தான் இருக்கும், ரொம்ப கலர் மாறாது. நல்லா புசு புசு பூரி சைட்லலாம் இப்படி கொஞ்சம் இப்படி தள்ளி விட்டா சைட்லலாம் வெந்துடும். மைதா மா பூரி அதே தான். மைதாவில் சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி மைதாவில் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். ஆனால் பெரும்பாலும் அம்மா வந்து கோதுமையில் தான் செய்கிறாங்க. ஆமாம், மைதா மாவெலாம் செஞ்சதில்லை அவ்வளோ. ஒரு பூரி எடுத்துகிட்டு 1 நிமிஷம் விட்டுட்டு கூட நீங்கள் பூரி செய்யலாம். கொஞ்சம் மாவு சூடியானதுக்கப்புறம் எண்ணெய் சூடு எண்ணெய் சூடியானதுக்கப்புறம் அம்மாவுக்கு பசி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பசியை வந்துட்டா நான் நானாக இருக்க மாட்டேன்.
நான் வந்து வீடியோ எடுக்க நினைச்சதே வேற. ஆமா, யாகிட்ட சொன்னது வேற. இட்லி சாம்பார் சட்னி எல்லாம் மாவு எல்லாம் ஒரு ட்விஸ்ட் வைக்கறாங்க. என்ன சொல்றாங்களோ அதை செய்ய மாட்டாங்க. ஆப்போசிட்டா தான் செய்வாங்க. அப்படி இல்லடா, இப்ப சாம்பார் சட்னி எல்லாம் செஞ்சுன்னு வச்சுக்கோ, கொஞ்சம் மீதி ஆயிடுமா காலையில செஞ்சா. அதே மதியம் அந்த ரெண்டு இட்லி ஆளுக்கு ரெண்டு சாப்பிட்டு காலத்தை ஓட்டிடலாம்ல. மதியம் சமைக்க மாட்டேன். இப்போ செஞ்சா காலையில் அதே தான், காலையில் சாப்பிடுவோம். சரி வேணாம் விடு. ஆனால் பூரியெலாம் எப்பவுமே நைட்டில் கூட சாப்பிட்டு படுத்துடலாம். ஆனால் காலையில் சாப்பிட்டா அன்றைக்கி ஃபுல்லாக வேலை செய்ய முடியாது, ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்ம சூப்பராக பூரி வந்து சுட்டு எடுத்துக்கலாம். சூப்பரான மைதாமா பூரி பாருங்களேன், எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்கு. என்னடா இது, ஒரே வாய் மடித்து போட்டுக்கலாம்டா இந்த பூரியை. சூப்பராக பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா. பாரு, தட்டு பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளா தட்டு பிடிச்சி சாட மாட்டார் அப்பா. இங்க எடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்லுவேன்ல. இது சூடா இருக்கு, கொதிக்க கொதிக்க இப்ப தான் எடுத்து. ஆமா, இப்ப தான் எடுத்து. எல்லாமே சூடு, குழம்பு சூடு, பூரி சூடு. பார்த்து என்ன குழம்புல உப்பு காரம் அந்த டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டா. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? இந்தா அப்படியே போயிட்டு சாப்பிடலாம். ஆமாம் பாரு, எண்ணெயே இல்லை, சுத்தமாக எண்ணெய் கிடையாது. ஆனால் நான் பூரி செஞ்சால் எண்ணெய் இருக்குன்னு சொல்லிட்டு என் பையன் அப்பப்போ சண்டை போடுவான். ஏன்னா எனக்கு வந்து ஆரம்பத்தில் சப்பாத்திக்கு மாதிரியே மாவு போய் செஞ்சிடும். நான் அதான் உண்மை. சப்பாத்தி கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் தான் நல்லா மெத்துன்னு இருக்கும் சப்பாத்தி. பூரிக்கு அதே மாதிரி செஞ்சுட்டு எண்ணெயில் போடும் போது எண்ணெய் பிடிச்சிடும், எண்ணெயாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் வந்து ரொம்ப டைட்டாக தான் மாவு பேசிடுது, எண்ணெயே இருக்காது. ரெண்டாவது எனக்கு பிடிச்சது மைதா மாவு சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் எனக்கு பிடிச்சது மைதா மாவு பூரியும் வடகரியும் கொடுத்தாங்கன்னா நல்லா சாப்பிடுவார். ஆனால் நான் தான் மைதா மாவு செய்து பார்க்கலாம். அதாவது சென்னை பார்க்கலாம், வடகரின்னா பூரி தான், பூரி தான், பூரி வடகரி தான் அதிகமாக அங்கே கொடுப்பாங்க. ஆனால் அதை சாப்பிட்டு படிச்சா இங்கே அந்த மாதிரி செய்யலை. இப்போ தான் ஃபஸ்ட் அம்மா மைதா மாவில் செஞ்சுருக்காங்க. அப்பாவுக்கு வந்து பூரி எல்லாம் எண்ணெயில் அதிகமாக கொடுக்கக்கூடாதுனா நான் ரொம்ப பூரி செய்ய மாட்டேன். அது வந்து நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவே சொல்கிறேன் எதனால் அவர் எண்ணெய் சாப்பிடக்கூடாதெல்லாம். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து சூப்பராக காலையில் நைட்டோ காலையிலையோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பூரி பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு குருமா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. போயின்னு